இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடைய பிளாக்கரோட பேஜ் ஸ்பீடு டெஸ்ட் வந்து எப்படி நம்ம சொல்லி சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த பேஜ் ஸ்பீடு டெஸ்ட் நம்ம எதுக்காக வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடைய வெப்சைட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு போஸ்ட் நீங்க வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த பேஜ் வந்து ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் பிடித்துக்கலாம் அதே மாதிரி ஒரு யூசர் வந்து உடைய ப்ளாக்கரில் கூட ஏதாவது ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டிவைஸாக இருந்தாலும் சரி அது டெக்ஸ்டாப்பில் இருந்தாலும் சரி ரொம்ப நேரம் வந்து லோடிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த உடைய பேஜ் வந்து வீவ் ஆகும் இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இமேஜோட குவாலிட்டி அண்ட் தேவையில்லாத ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த லோடிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட பேஜ் ஸ்பீடு வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம் அவங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேஜ் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் பேஜ் ஸ்பீடு டெஸ்ட் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொத ஒரு வெப்சைட் வந்து காட்டும் ஸோ இந்த வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து காட்டும் அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உடைய வெப்சைட் யூஆர்எல் நீ வந்து பேஸ்ட் பண்ணணும் ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ லோட் ஆகட்டும் இந்த இடத்துல நம்மளோடய வெப்சைட்டோட யுஆர்எலில் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுவோம் ஆல்ரெடி நான் வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஓகே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய வெப்சைட்டோட யுஆரில் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ க்ளிக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வெப்சைட்டோட பேஜ் ஸ்பீடு ஸ்கோர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காட்டும் மொபைல் டிவைஸில் வந்து எவ்வளோ பேஜ் ஸ்பீடு ஸ்கோர் இருக்குது அதே மாதிரி டெக்ஸ்டாப்பில் பார்க்கும்போது உங்களுடைய வெப்சைட்டோட பேஜு ஸ்பீடு ஸ்கோர் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு ரெண்டு டிவைஸிலையும் உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஸ்பீடு ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து காட்டும் ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து அனலைஸ் பண்ணி முடிச்சாச்சு இப்போ என்னுடைய வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் டிவைஸில் வந்து இருபத்தி ஆறு வந்து ஸ்கோர் காட்டுது இதுவே டெக்ஸ்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எயிட்டி வந்து காட்டுது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் என்ன என்னென்ன மாதிரியான அட்ரஸ் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாமே கீழே வந்து காட்டும் ஸோ இதில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா சப் இமேஜ் இன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபார்மேட் அப்படின்னு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து பெரும்பாலும் இந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் போல இன்க்ரீஸ் வந்து ஆகும் ஸோ அதில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான எரர்ஸ் வந்து இதில் காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இமேஜ் தான் உங்களுக்கு வந்து எரர் மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க இதில் வந்து அப்படி என்ன எரர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமான ஹை குவாலிட்டி இமேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது உங்களுடைய இந்த இமேஜோட பிக்சல் சைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்து இருக்கலாம் புரியுதுங்களா ஸோ இதை நீங்கள் வந்து ரெடியூஸ் வந்து பண்ணணும் இதை நீங்கள் நார்மலாக ரெடியூஸ் பண்ணுறத விட இவங்களே வந்து ஒரு ஃபார்மெட் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி ஃபார்மெட்டை விட இந்த ஜேபக் டூ தௌசண்ட் ஜேபெக் எக்ஸ்ஆர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய இமேஜ் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ரெண்டு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஹெட்டர் லோகோ தான் நீ வந்து பார்த்துக்கிருக்கீங்க இதை வந்து நான் ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ளிக் பண்ணுறேன் இப்போ நான் வந்து இந்த ஹெட்டர் லோகோவோட இமேஜோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுக்கு நானூற்றி இருபத்தி ஏழு வந்து நான் வந்து இதை வச்சிருக்கிறேன் அண்ட் ஹை குவாலிட்டி நீங்கள் வந்து பார்க்க முடியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி இமேஜ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்களா ஓகே இப்போ நான் இந்த இமேஜை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ சேவ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து என்னுடைய டெக்ஸ்டாப்பில் நான் வந்து இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ இதை நான் வந்து என்ன நேமில் நான் வந்து சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பிளாக்கர்ஸ் ஹெடர் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ இந்த இமேஜ் நம்மளுக்கு வந்து இப்போ சேவ் ஆயிடுச்சு அண்ட் சேவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம் ஓகே இந்த இமேஜோட சைஸ் இப்போ நம்ம வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு அந்த டீட்டெயில் இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம் ஸோ இந்த சைஸ் இப்ப நான் வந்து உங்களுக்கு நான் வந்து ஓபன் பண்ணி காமிச்சிருந்தேன் ஸோ இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது ஸோ என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நம்ம வந்து போயிருவோம் ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி பதிமூணு கேபி வந்து இருக்குது ஸோ நம்மளுக்கு ரிப்போர்ட் காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி பதிமூணு கேபி வந்து காட்டுது உங்கள் இதை வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறது இந்த வெப்பி ஃபார்மெட்டில் தான் இப்போ நம்ம வந்து மாற்ற போகிறோம் இந்த வெப்பி ஃபார்மெட்டில் உங்களுடைய இமேஜ் வந்து எப்படி மாற்றுறது சொல்லி இப்போ நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இந்த வெப்சைட் நீங்க பாக்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷில் தரேன் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வந்து விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா நைன்ட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும் தொண்ணூறு அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து எழுபது அப்படின்றத மாதிரி மாற்றிக்கிங்க ஸோ மாத்திட்டு மினிமைஸ் பண்ணிட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் வந்து இதெல்லாம் நீங்க அப்லோட் வந்து பண்ணணும் ஸோ இப்போ நான் வந்து டெக்ஸ்டாப் வந்துடுறேன் ஸோ டெக்ஸ்டாப் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளாகர்ஸ் ஹெட்டர் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட ப்ரிவ்யூலாம் உங்களுக்கு வந்து காட்டாது டேரெக்டாக இந்த மாதிரி அப்லோடு வந்து ஆகும் அதோடய ப்ராசஸ் எல்லாமே கீழே வந்து காட்டும் ஸோ டோட்டலாக அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து வெப்பி ஃபார்மேட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உடைய பீஸ்லேயே வந்து டவுன்லோடு வந்து ஆயிரும் ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்துருக்கு ஸோ இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண அந்த இமேஜோட சைஸும் இப்போ நம்ம கன்வர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜோட சைஸும் இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன சைஸில் வந்து காமிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி பதிமூணு நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிஞ்சு ஸோ இது வந்து கீழே டவுன்லோடும் உங்களுக்கு வந்து ஆயிடுச்சு புரியுதுங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு இதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இது என்ன மாதிரி ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த நீங்கள் வந்து என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரோட லோகோ ஃபார்மேட்டில் வந்து காட்டும் புரியுதுங்களா ஸோ இதோடைய சைஸ் நீங்கள் வந்து பாருங்கள் வந்து இமேஜாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ப்ராப்பர்ட்டிஸ் நான் போய் பார்க்குறேன் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண அந்த இமேஜோட சைஸ் இப்போ நம்ம வந்து பார்ப்போம் ஸோ என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு இதுக்கும் அதுக்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம் டவுன்லோட் பண்ண இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி பதிமூணு கேபி இப்போ நம்ம வந்து இந்த வெபி ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அவருடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்று கேபி தான் வந்திருக்கு ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு வந்து பாருங்கள் ஸோ இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண அந்த இமேஜ் தான் நம்ம ஹெடர் லோகோலாக வந்து இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் இது எப்படி சேஞ்ச் பண்ணுறதால் சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம் உடைய பிளாக் கரோட செட்டிங்ஸ் பேஜ் வந்து போயிருங்க போனதுக்கப்புறம் இதெல்லாம் லே அவுட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கே தான் வந்து ஹெடர் லோகோ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மேபி வந்து உங்களுக்கு ஹெடர் லோகோ பிரச்சனை இல்லை உங்களுடைய போஸ்ட்டில் இருக்கக்கூடிய இமேஜ் தான் பிரச்சனை அப்படின்னா அந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடிய இமேஜை நீங்க வந்து பழைய இமேஜை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ண இமேஜை வந்து அது அதை அப்லோட் வந்து பண்ணணும் புரியுதுங்களா ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஹெட்டர் லோகோ பிரச்சனை இருக்குதுனால் நான் வந்து லே அவுட்டில் போயிட்டு பண்ணுறேன் உங்களுக்கு மேபி போஸ்ட்டில் இருந்துச்சுன்னா போஸ்ட்டில் இருக்கக்கூடிய இமேஜ் தான் நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணணும் புரியுதுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஹெட்டர் லோ இருக்கக்கூடிய அந்த எடிட் ஆப்ஷன் வந்து போயிடறேன் ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய இமேஜை வந்து இப்போ நம்ம ரிமூவ் வந்து பண்ணிடுவோம் ஸோ டிஃபால்ட்டாக நம்ம வந்து இந்த இமேஜ் வந்து வச்சுருக்கோம் இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர் கீழே சூஸ் ஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க இந்த இமேஜ் ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் நம்மளுக்கு வந்து இப்போ டவுன்லோட் ஆயிருக்கு இது வந்து வெப்பி ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆயிருக்கு ஸோ இதை வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஓப்பன் கொடுக்குறேன் ஸோ ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட ப்ரிவ்யூ இந்த இடத்துல வந்து காட்டும் புரியுதுங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இதோட பிரிவியூ இந்த இடத்துல வந்து காட்டுது ஓகே இப்போ நான் வந்து பிஹைன் கொடுத்துறேன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன் ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹோம் பேஜ் வந்து இப்போ ரிப்ரஸ் பண்ணி பார்ப்போம் ஸோ கரெக்டாக நம்ம ஹெட்டர் லோக் வந்து காட்டுதா அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணிக்குவோம் ஓகே இப்போ நான் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன் அகெயின் எடிட் வந்து போகிறேன் ஸோ எடிட் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எடிட் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் டிஸ்கிரிப்ஷன் ஓகே இது நான் வந்து ஓகே பேஜ் ஃபுல்லாக லோட் ஆகட்டும் ஸோ ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கீழே வந்து ஹேவ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து சேவ் கொடுக்குறேன் ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து என்னோட பேஜை வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் ஸோ ஐ திங்க் இப்போ வந்து கரெக்டாக காட்டும்னு நினைக்கிறேன் என்னோட இமேஜ் இந்த இடத்துல வந்து கரெக்டாக காட்டும்னு நான் நினைக்கிறேன் பேஜ் வந்து இப்போ நம்மளுக்கு லோட் ஆயிருக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக லோட் ஆயிருச்சு இப்போ வந்து என்னோட ஹெட்டர் லோகோ வந்து மாறிடுச்சு புரியுதுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஹெட்டர் லோகோ இமேஜ் நான் வந்து கன்வெர்ட் பண்ணி இப்போ நான் அப்லோட் வந்து பண்ணிட்டேன் மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு அல்லது பத்து இந்த மாதிரி இமேஜ் காட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டர் லோகோல இருக்கக்கூடிய இமேஜ் வந்து பிரச்சனை இல்லை உங்களுடைய பிளாக்கரில் போஸ்ட்டில் போகக்கூடிய இமேஜ் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்னா ஸோ அந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடிய இமேஜ் எல்லாமே கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கக்கூடிய அந்த தம்னையிலோட இமேஜ் தான் எனக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுது ஸோ இப்போ நான் வந்து அந்த யூடியூப்போட போல தமிழில் நான் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அகைன் நம்ம வந்து இந்த அனலைஸ் கொடுத்து பார்ப்போம் இப்போ வந்து என்னமோ என்ன ஸ்கோர் வந்து நம்மளுக்கு வந்து காட்டுது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஸோ மேபி வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் அல்லது அதே ஸ்கோர்ல வந்து காட்டலாம் எனக்கு வந்து நிறைய இமேஜ் வந்து காட்டுச்சு நான் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் நான் வந்து கன்வெர்ட் பண்ணி அப்லோட் வந்து பண்ணியிருக்கிறேன் ஸோ மேபி எனக்கு வந்து அதே ஸ்கோர் வந்து காட்டலாம் அல்லது சின்னதாக கூட இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கலாம் இப்போ நம்ம டெக்ஸ்டாப் வந்து போய் பார்ப்போம் ஸோ எயிட்டி செவன் காட்டுறது இதுக்கு மேபி நீங்கள் செக் பண்ணும்போது இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் அல்லது இன்க்ரீஸ் ஆகாம கூட இருக்கலாம் புரியுதுங்களா ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து பிரச்சனை வந்து கிடையாது இப்போ உங்களோட வெப்சைட்டை போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை இமேஜ் வந்து காட்டுதோ அந்த இமேஜ் எல்லாமே நீங்கள் வந்து இப்போ நான் கன்வெர்ட் பண்ண மாதிரி நீ வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க இப்போ நம்ம வெப்சைட்டோட ஹோம் பேஜில் வந்து இருக்கோம் ஸோ நான் பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் ஸோ ரிஃப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு பேஜை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ எந்தளவுக்கு ஸ்பீட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் ஸோ ஹவு டு க்ரியேட் சைட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் போஸ்ட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இது எந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்பீடாக லோட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் அண்ட் அகெயின் வந்து நான் வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடுறேன் அண்ட் ஹோம் பேஜுக்கு அகெயின் நான் வந்து கிளிக் பண்ணுறேன் ஐ திங்க் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ எனக்கு அந்த வெப்சைட் வந்து ஃபுல் பேஜ் வந்து ஆகட்டும் இன்னும் எனக்கு வந்து மேலே சுற்றிக்கிட்டே வந்துருக்குது ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டாவது போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓகே ரெண்டாவது போஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுது ஸோ அகெயின் நான் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு போஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துறேன் ஆக்ஸன்ஸ் ப்ரோக்ராம் பாலிசி ஓகே இந்த போஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வந்து மேலே வந்து தான் இருக்குது அதாவது ரொம்ப நேரம் லோடிங் ஆகிற அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு காமிக்கல ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வந்து போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகுது ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் கோட் ஃபார் பிளாக்கர் ஸோ இதுவுமே எனக்கு வந்து ஸ்பீடாக தான் எனக்கு வந்து ஆகுது ஸோ மேபி உங்களுடைய வெப்சைட்டில் இந்த மாதிரி லோடிங் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி இமேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறையா காட்டுச்சு ரிப்போர்ட்டில் வந்து நிறைய இமேஜ் வந்து காட்டுச்சு அப்படின்னா இந்த இமேஜ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நீ வந்து வெபி ஃபார்மெட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணிடுங்க கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வெப்சைட்டோட ஸ்பீடு நீங்கள் செக் பண்ணி பாருங்க மேபி இந்த ஸ்கோரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க மேபி இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் அல்லது வந்து அதே ஸ்கோர் கூட அவங்களுக்கு வந்து காட்டலாம் இந்த மாதிரி நீங்கள் இமேஜ் எல்லாமே கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உடைய வெப்சைட்டில் விசிட் பண்ணி உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாருங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸ்பீடாக அவங்களுக்கு வந்து லோடாகிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உடைய வெப்சைட் வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய வெப்சைட்டோட ஸ்பீடு வந்து லோடிங் ப்ராப்ளம்னால அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து சரி பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர்ஸ் சம்பந்தமான ஏ டு இட்ஜெட் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்